وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام سنگي كورية இந்த நிகழ்ச்சி அவதானித்துக் கொண்டிருக்க கூடிய மூன் டிவி நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேர் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் கண்ணியத்திற்குரியவர்களே சைதுனா அபூ சஈதுல் குதிரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை சொல்லி வந்தார்கள் அஷத்துன்னாசி பலாஅன் அல் அம்பியா அபூ சஈதுல் குதிரி ரதியல்லாஹு தஆலா சோதனைகளிலே மிக கடுமையானவர்கள் அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் நபிமார்கள் தான் சும்ம சாலிஹூன் பின்பு யார் தெரியுமா நல்லடியார்கள் சும்மல் அம்சலு ஃபல் அம்சல் பின்பு அவர்களை போன்றவர்கள் அவர்களை போன்றவர்கள் அடுத்தடுத்து நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இபுத்தலர் ரஜுலு அலா ஹஸ்பி தீனி ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தீன் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் சோதிக்கப்படுவான் ஆக சில மனிதர்கள் நினைக்கிறார்கள் அல்லவா நாம் கடந்த நாட்களில் சொல்லி காட்டினோம் அவன் எவ்வளவு பெரிய பாவம் செய்கிறான் எவ்வளோ அநியாயம் செய்கிறான் அவன் நல்லா இருக்கான் நாம் எந்த ஒரு பாவமும் யாருக்கு அநியாயம் செய்யலையே அல்லாஹ் என்ன ஏன் சோதிக்கிறான் என்று கேட்பவர்களுக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த செய்தி அவர்கள் அபூ ஸஈதுல் குதிரி ரலியல்லாஹு தான் அவர்களுக்கு சொன்ன இந்த தகவல் பதிலாக அமைகிறது எனவே இதை உணர்ந்து கொண்டால் இறைவன் மீது நாம் நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைவாக ஏற்பட்டுவிடும் ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தீன் அளவிற்கு அவனுடைய இதயத்தில் எந்த அளவிற்கு மார்க்கம் இடம்பெற்றிருக்கிறதோ அந்த அளவிற்கு அவன் சோதிக்கப்படுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவே சோதனை என்பது நல்லவர்களுக்கு ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக உலகத்திலே அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் நபிமார்கள் என்றால் அதற்கடுத்து சாலிஹீன்கள் அதற்கடுத்து அவர்களை போன்றவர்கள் அதற்கடுத்து அவர்களை போன்றவர்கள் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தீனின் அளவிற்கு அவன் கொண்டிருக்கக்கூடிய மார்க்க பற்றின் அளவிற்கு அவன் சோதிக்கப்படுகிறான் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இங்கும் அவர்கள் சொன்னதை திருப்பி சொன்னார்கள் அஹ்ஸினுல்லன்ன பில்லா லா யமூதுன் அஹதுக்கும் இல்லா வஹுவ யஹ்ஸினுல்லன்ன பில்லா يقول الله تعالى انا عند ظن عبدي بي فيظن بي خيرا நீங்கள் உங்களில் நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு நல்லதையே எண்ணுங்கள் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் நல்லதையே எண்ணுங்கள் உங்களில் யாரும் இறைவனை கொண்டு நல்லெண்ணம் கொள்ளாமல் மரணிக்க வேண்டாம் என்று நேற்று சொன்னவில்லையா அதையே திருப்பி சொல்லலாம்னு சொல்லிட்டு அடுத்தவனு சொல்றாங்க அல்லாஹ் சொல்கிறான் انا عند ظن عبدي بي என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ நான் அப்படி இருக்கிறேன் அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவான் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா நான் மன்னிக்கிறேன் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று நீங்க நினைக்கிறீர்களா அப்போது நான் பிடிக்கிறேன் என்னை கொண்டு அந்த அடியான் நல்லதையே எண்ணட்டும் அவன் நல்லதையே நாடட்டும் அல்லாஹ் நம்ம மன்னிச்சிருவான் என்ற ஆதரவை நீங்கள் முழுமையாக வைப்பீர்களே ஆனால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் இந்த காரியத்தை நிச்சயமாக நிறைவேற்றி தருவான் என்று நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்களா அவன் நிறைவேற்றி தருகிறான்
அல்லாஹ் இந்த நோயை நிச்சயமாக நீக்கி ஆரோக்கியத்தை தருவான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆரோக்கியத்தை தருவான். ஆக அவனே சொல்லி காட்டுகிறான், நான் என்னுடைய அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அப்படியே நான் இருக்கிறேன், அப்படி நான் நடந்து கொள்வேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்து அவர்கள் தன்னுடைய அங்கே இருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், அஸ்ஸலாத்த ஒமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகையை பேணி தொழுது கொள்ளுங்கள், தொழுகையை பேணி தொழுது கொள்ளுங்கள். ஒமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய கரங்கள் எதை சொந்தப்படுத்தி இருக்கிறதோ அவைகளையும் பேணிக் கொள்ளுங்கள். தொழுகை பேணுங்கிறது நமக்கு தெரியுது, ஐவேளை தொழுகை குறிப்பாக ஐவேளை தொழுகையும் சரியான முறையில் தொழுது வரணும், அதற்கு மேல் உபரியான சுண்ணத்துக்கள் இருக்கிறது, அவைகளையும் தொழுது வரணும். குறிப்பாக கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐவேளை தொழுகையாவது சரியாக தொழணும். ஆக தொழுகை என்பது வணக்கத்திலே மிக உயர்ந்தது, என்னுடைய கண் குளிர்ச்சி அதிலே இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லா இபாதத்துக்களிலேயும் உயர்ந்த இபாதத்து தொழுகைதான் என்பதில் இரண்டு கருத்துக்கள் யாரிடத்திலும் இல்லை, எந்த கொள்கையுடையவர்களிடத்திலும் இருக்கா? இல்லை. எல்லா இபாதத்தை விடவும் தொழுகைதான் மிகச் சிறந்த இபாதத் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அதற்கான காரணத்தை அறிஞர்கள் சொல்லும் பொழுது, பிற வணக்கங்கள் எல்லாம், பிற இபாதத்துக்கள் எல்லாம் இந்த மண்ணிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது, ஷரியத்தாக்கப்பட்டது. தொழுகை மாத்திரம் அல்லாஹுவை சந்திக்க செல்லும் பொழுது, விண்ணுலக யாத்திரை அவர்கள் மேற்கொண்ட பொழுது அல்லாஹ்வினுடைய சமூகத்திலே அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எனவே அல்லாஹ் நேரடியாக வழங்கியது, மற்ற வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சொல்லியது. எனவே இரண்டுக்கு இடையிலேயும் வித்தியாசம் இருக்கிறது. எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நேரடியாக தன்னுடைய அன்பளிப்பாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தொழுகையை கொடுத்ததின் காரணத்தினால் தொழுகையினுடைய தன்மை அந்தஸ்து மிக கூடியதாக முதன்மையானதாக இருக்கிறது. அதோடு மாத்திரம் அல்லாமல் வக்குர்ரத் ஐனி பிஸ்ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சியும் தொழுகையில் தான் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு குறிப்பிடுறாங்க. எத்தனையோ வணக்கங்கள் இருந்தாலும் தொழுகையில தான் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக இவைகளெல்லாம் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அதில் தான் நம்முடைய நெற்றியை கீழே வைத்து முற்றிலுமாக அல்லாஹ்வுக்கு பணிகிறோம். வேற மற்ற வணக்கங்களில் இப்படி பணிவுதல் என்பது எல்லா வணக்கங்களிலும் இருக்கிறது என்றாலும் கூட, முழுமையாக தன்னை அர்ப்பணிப்பது போன்ற ஒரு பணிவு என்பது தொழுகையில் மாத்திரமே இருக்கிறது. முழுமையாக அந்த தொழுகையிலே நாம் சரண்டர் ஆகிறோம் அல்லாஹ்வின் சமூகத்திலே. எனவே அது எனக்கு ரொம்ப பிரியமானது, கண் குளிர்ச்சியானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். தன்னுடைய உள்ளத்திலே ஏதாவது மனக்கஷ்டங்கள் ஏற்பட்டால், சோதனைகள் ஏற்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு விரைவார்கள். உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுகிறதா, துன்பங்கள் ஏற்படுகிறதா, தொழுகையை நீங்கள் தொழுங்கள், கடைபிடியுங்கள், அவைகளின் மூலமாக அது நீங்கும் என்கிறார்கள். ஆக அஸ்ஸலாத்த, என் அருமை தோழர்களே, அஸ்ஸலாத்த அஸ்ஸலா, தொழுகையை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள், தொழுகையை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். ஒமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களினுடைய கரங்கள் எதை சொந்தப்படுத்தி இருக்கிறதோ அவைகளையும் நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அவைகளுக்குண்டான ஹக்குகளையும் முறையாக செய்யுங்கள். இதற்கான விளக்கத்தை அறிஞர்கள் நீண்ட செய்திகளாக தகவல்களாக சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய கரங்கள் சொந்தப்படுத்தியது எது என்றால், அடிமைகள், ஆடு மாடுகள், கோழிகள், இந்த மாதிரி பறவை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தப்படுத்தி இருக்கிறதா, அவைகளினுடைய ஹக்குகள் என்னவோ அதை நீங்கள் நினைச்சினோம் பேணிக்கொள்ளணும். அதே மாதிரி உங்களுடைய மனைவி, குறிப்பாக அதுதான் இந்த இடத்தில் உங்களுடைய மனைவி உங்களுடைய அடிமைகள் என்பது குறிப்பு. அதனை அடுத்து நம்முடைய வளர்ப்பு மிருகங்களாக இருக்கக்கூடியவைகள், ஆடு மாடு, ஒட்டகம், கோழி, இது போன்றவைகள் எல்லாம் கூட நாம் சொந்தப்படுத்திய ஒன்றுதான். இவைகளுக்கு உண்டான உணவுகளை நாம் சரியாக கொடுக்க வேண்டும், அவைகளை பராமரிக்கக்கூடிய இடங்களை நாம் துப்புரவாக வைத்துக் கொள்ளணும். அது வந்து துப்புரவு செய்யாது, நாம் தான் துப்புரவு செய்யணும். எனவே அதை துப்புரவாக வைத்துக் கொள்வதும், வன விலங்குகளில் இருந்து அவைகளை பாதுகாத்து வைப்பதும் என்பதெல்லாம் நமக்கு கடமையாக இருக்கிறது. எனவே அவைகளுக்குண்டான ஹக்குகளை சரியான முறையில் நீங்கள் செய்துவிடுங்கள். உங்களினுடைய கரம் சொந்தப்படுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய அடிமைகள், அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களையும் சரியான முறையில் அவர்களுக்குண்டான உரிமைகள் என்னவோ, பொதுவாக அடிமைத்தலை இதை இஸ்லாம் பெரிதும் விரும்பவில்லை என்றாலும் கூட, அதிலிருந்து நீங்கள் எந்த அளவுக்கு விடுதலை செய்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய கயிறாக இருக்கும் என்று அவர்கள் சொல்லி காட்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவேளை உங்களிடத்தில் அடிமைகள் இருந்தால் அவர்களிடத்திலே எப்படி நடக்க வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர்களின் வாழ்க்கையே முழுமையான முன்மாதிரியாக இருக்கிறது.
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்திருக்கிறாங்கன்னு பார்த்து நம்ம நடந்து கொள்ளணும். ஆகவே அவர்களையும், அவர்களுக்கும் உயிர் இருக்கிறது, அவர்களுக்கும் சிந்தனை இருக்கிறது, அவர்களுக்கும் உணர்வு இருக்கிறது, அவர்களுக்கும் அறிவு இருக்கிறது. எனவே அவர்களுக்கு என்றும் ஒரு வாழ்வு இருக்கிறது, அவர்களுக்கு என்றும் ஆசை தாபங்கள் எல்லாம் இருக்கிறது. அவைகளையும் நீங்கள் என்ன செய்யணும், சிந்திக்கணும். எனவே உங்களுக்கு இருப்பது போன்று அவர்களுக்கும் இருக்காதா? உங்களுக்கு இருக்கிறது போன்று ஆசைகள் அவர்களுக்கு இருக்காதா? உங்களுக்கு ஒரு ரிஸ்க் வழங்கப்படுகிறது என்று சொன்னார். மிக அழகாக சொன்னார்கள், நீங்கள் உதவி செய்யப்படுகிறீர்களா? உங்களுக்கு உதவி வழங்கப்படுகிறதா? உங்களுக்கு ரிசுக்கு வழங்கப்படுகிறதா? எதற்காக தெரியுமா? உங்களிலே இருக்கக்கூடிய பலகீனமானவர்களுக்காகத்தான். அவர்களுடைய பொருட்டால் தான் உங்களுக்கு மழை வருஷிக்கப்படுகிறது, உங்களுக்கு உதவி வழங்கப்படுகிறது, உங்களுக்கு ரிசுக்கு தரப்படுகிறது. உங்களில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்கள் யார்? அந்த பலகீனமானவர்கள் இது போன்ற அடிமைகள், ஆடு மாடுகள். இவைகளின் மூலமாக பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், இவர்களுக்காகவே இந்த உணவு வழங்கப்படுகிறது என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதை சிந்தனையிலே கொண்டு சரியான முறையில் ஏழை எளியவர்கள் அவர்கள் பலகீனமானவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் பலகீனமானவர்கள், அதிகாரத்திற்கு முன்பாக எந்த ஒன்றையும் செய்ய முடியாமல் போய்விட்டவர்கள் பலகீனமானவர்கள், நியாயமான ஒன்றை செய்ய முடியாமல் போனவர்கள், அதிகார வர்க்கத்திலே அவர்களை தடுத்து நிறுத்தப்படுகிறது, நியாயமான காரியத்தை செய்ய முடியாமல் போய்விட்டோமே என்றிருக்கிறார்களே அவர்கள் பலகீனமானவர்கள். இவர்களுக்காகத்தான் மழை வருஷிக்கப்படுகிறது, இவர்களுக்காகத்தான் உங்களுக்கு உதவி செய்யப்படுகிறது, இவர்களுக்காகத்தான் உங்களுக்கு ரிசுக்கு தரப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டிய அந்த பலகீனமானவர்களில் மிக முக்கியமானவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இருவர், ஒன்று அடிமை, இன்னொன்று மனைவிமார்கள். எனவே அடிமைகளையும் அழகான முறையில் நடத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய கையின் கீழால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான கடமைகள் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கணவன் இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் போதிக்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சாஷ்டாங்கம் சுஜூது செய்வது ஆகும் என்று இருக்குமே ஆனால் ஒவ்வொரு கணவனையும் அவனுடைய ஒவ்வொரு மனைவியையும் அவனுடைய கணவனுக்கு சுஜூது செய்யுமாறு நான் ஏவி இருப்பேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவிற்கு ஆனால் கடமையா அப்படி சுஜூது செய்ய முடியாது. அப்படி ஆகும் என்று இருந்தால் நான் இதைத்தான் ஆகியிருப்பேன், இதை நான் கடமையாக்கி இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அந்த அளவிற்கு கடமை ஒரு மனைவிக்கு இருக்கிறது, கணவனுக்கு உடன்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள்ல. சரியத்துக்கு மாற்றமாக, அல்லாவுக்கு மாற்றமாக, ரசூலுக்கு மாற்றமாக ஒரு கணவன் நடக்க சொன்னால் நடக்கணுமா? அப்படி இல்லை. மாறாக அல்லாவுக்கு கட்டுப்படுறது, ரசூலுக்கு கட்டுப்படுவதுதான் முதன்மை, அதற்கு அடுத்து கணவனுக்கு. ஆக அந்த வகையிலே அது ஒரு பக்கம் இருக்கிறது என்றாலும் அவர்களினுடைய அந்த பெண்களினுடைய உரிமைகளை பேணி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அவர்களை துன்புறுத்தாதீர்கள். உங்களில் யார் அந்த பெண்களை நோக்கி நீங்கள் கையை நீட்டுகிறீர்களோ அவர்கள் உங்களில் நல்லவர்கள் அல்ல என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை சரியான முறையில் கொடுங்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை வழங்கிவிடுங்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையிலே செய்து கொள்ளுங்கள் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அஸ்ஸலாத்த உமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகையை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள், உங்களுடைய கரங்கள் எதையெல்லாம் சொந்தமாக ஆக்கியிருக்கிறதோ அவைகளையும் நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்தில் இன்னொன்றையும் அவர்கள் சொன்னார்கள். இன்னி ரஐது பயால கஃபி ஆயிஷத ஃபில் ஜன்னா. ஆயிஷா நாயகி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இந்த கஃப் உள்ளங்கையினுடைய வெண்மை பகுதியை நான் சொர்க்கலோகத்திலே பார்க்கிறேன் என்கிறார்கள். இது ஒரு தனி தகவல் அது. ஆனாலும் அந்த இடத்துல அவங்க சுட்டி காட்டுறாங்க, ஆயிஷாவின் ரதியல்லாஹு தஆலா உள்ளங்கையினுடைய அந்த வெண்மை பகுதியை நான் சொர்க்கலோகத்திலே பார்க்கிறேன் என்றார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவங்க சொர்க்கவாதி என்பது எல்லாரும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. கடைசி நேரத்திலேயும் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். இன்னொன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது அவர்களுடைய உடல் முழுவதும் தடவிக்கொண்டே இருந்தார்கள். ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா தன்னுடைய உள்ளங்கையினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடவிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய முகத்தை தடவி கொடுத்தார்கள். அவர்கள் வளமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற வசனங்களை எல்லாம் ஓதுவாங்க. ஓதி தங்களுடைய கையிலே ஊதி உச்சி முதல் உள்ளங்கால் வரை தடவுவார்கள் என்றெல்லாம் ஹதீஸில் படிச்சிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது முடியாத போது ஆயிஷா நாயகி என்ன செஞ்சாங்க, ஓதினார்கள். ஓதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையிலே ஊதி அவர்களுடைய கையை தடவுவார்கள். காரணம், தனது கையை விட அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம்
பாக்கியம் மிகுந்தது என்று கருதியதின் காரணத்தினால் அந்த கையிலேயே ரசூலுல்லாவினுடைய கையிலே ஊதி அவர்கள் என்ன செய்வார்கள், தடவுவார்கள். இப்படியெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியை அவர்கள் தடவி தடவிட்டார்கள். அந்த குறிப்பாக மனம் பூசுவதாக இருந்தாலும், வளமையான காலங்களிலே ஸல்லல்லாஹுக்கு மனம் பூசுவது, எண்ணெய் பூசி விடுவது என்பதிலெல்லாம் ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஆர்வம் காட்டுவார்கள். ஹஜ்ஜினுடைய காலத்திலே, ஹஜ் தஹல்லுல் ஆனதற்கு பிறகு, முடியிறக்கியதற்கு பிறகு அவர்களுக்கு சட்டையை அணிவித்து மனம் பூசிவிட்டு தலையிலே எண்ணெய் பூசியவர்களும் ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இல்லையா? எனவேதான் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனி அவர்கள் பலமுறை தன்னுடைய உள்ளங்கையால் தடவி தடவி விட்டதின் காரணத்தினால், இன்னி ரஐத்து பயால கஃபி ஆயிஷத ஃபில் ஜன்னா, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய உள்ளங்கையினுடைய வெண்மையை நான் சொர்க்கலோகத்திலே பார்க்கிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதற்கிடையிலே ஜுர்ஃபு என்ற இடத்திலே தங்கியிருக்கக்கூடிய உசாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு இங்கே என்ன நடக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலை எப்படி இருக்கிறது, இம்மதீனா ஷெரீஃபினுடைய சூழல் என்ன என்பது குறித்த தகவல்களை எல்லாம் உசாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார் உம்மு ஐமன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அனுப்பி கொண்டே இருந்தாங்க. அந்த தகவலை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, சொல்லிவிட்டுக்கிட்டே இருக்காங்க, மகனே இப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது, நீங்க போயிடாதீங்க, ஜுர்ஃபை விட்டு கிளம்பி போயிடாதீங்க என்ற தகவல் எல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னன்னா செல்லதாசும் புறப்பட சொல்லிட்டாங்க, அங்க இருக்கிறாங்க, மதீனா விட்டு புறப்பட்டாச்சு, மதீனா விட்டு தாண்டி ஜுர்ஃபுங்களை தங்கி இருக்கிறாங்க. எனவே இப்படிப்பட்ட நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சூழல் என்ன ஆகுமோ என்ற சங்கடத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நடக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் உம்மு ஐமன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, உம்மு ஐமன் உம்மி பாத உம்மி, என்னை பெற்றெடுத்த தாய்க்கு அடுத்த தாயாக உம்மு ஐமன் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி காட்டிய அந்த அருமை தாயார் தன்னுடைய அருமை மகனுக்கு தகவல்களை அவ்வப்போது தெளிவுபடுத்தி கொண்டே இருந்தார்கள். அருமையான பெருமக்களே, ஞாயிற்றுக்கிழமையும் முடிந்தது, அது ஒரு திங்கட்கிழமை, ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய திங்கள் கிழமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரப்பை சந்திப்பதற்காக தேர்ந்தெடுத்த அந்த அற்புதமான நாள் அது. இந்த நாளை என்ன சொல்வது, அந்த நாளும் விடிந்தது, வந்தது. அன்று ஃபஜ்ர் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை, சுபுஹ் தொழுகையை தொலைவைத்து கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜிதுன் நபவியும் ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீடும் அடுத்தடுத்து இருக்கிறது நமக்கு தெரியும். இப்போ ரௌலா ஷெரீஃப் இருக்கக்கூடிய பகுதி எல்லாருக்கும் தெரியும். பழைய மெஹராப் எங்கே இருந்தது என்பதையும் நாம் பார்க்க முடியும். ஆக பழைய மெஹராப் இருந்த அந்த நேர்கோட்டிலேயே வாசலும் இருந்தது. அந்த மெஹராபிலே அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகிறார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லத்தினுடைய ஆயிஷா நாயகியினுடைய வீட்டினுடைய வாசல் இப்படி இருக்கிறது. இங்கே சஹாபிகள் அணிவகுத்து நிற்கிறார்கள். இங்கே நேர்கோட்டிலே சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நிற்பார்கள். இப்படி நின்று தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொலை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஃபகஷஃபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம சித்ரல் ஹுஜ்ரத்தி யந்துர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபுஹ் தொழுகை நடந்துட்டு இருக்கு.